Hi, this is Sandra Rajnikanth. For more news on cinema and entertainment, subscribe to Red Pricks. சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மீது நடவடிக்கை என்று சொன்னால் அது ஜனநாயகத்தை கேலி செய்வது போன்ற ஒன்றாகும். இது எந்த விதமான அவை உரிமை மீறல் எதுவுமே இதில் நடைபெறவில்லை. அவங்க நோட்டீஸ் அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏறக்குறைய எவ்வளவு பேர் அவங்க அனுப்புறது தான் தெரியும். தங்களுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சிலர் மீது ஏதாவது நடவடிக்கை எடுத்து அதன் மூலமாக எண்ணிக்கையை குறைக்க ஏதாவது வழிவகை இருக்கிறதா என்பதற்காக ஒரு உரிமைக்குழு கூட்டம் என்ற கூட்டம் இன்றைய தினம் கூட்டப்பட்டது. சட்டமன்றத்திலே 19-7 அன்று நடைபெற்ற சம்பவங்களுக்காக இன்றைய குழு கூட்டப்பட்டது. பிரிவு நாங்கள் எடுத்து சொன்னதெல்லாம் பிரிவு 223 தமிழ்நாடு சட்டமன்ற விதிகள் 223 படி நாங்கள் எந்த விதமான தவறும் செய்யவில்லை. அந்த பிரிவின்படி விளக்கம் கேட்டு அதன் பிறகுதான் எதுவுமே நடவடிக்கை எடுக்க முடியும். ஆனால் அந்த பிரிவை பயன்படுத்தாமல் உரிமைக்குழு இன்றைக்கு கூடியிருப்பதே விரோதமான ஒன்று. அது ஜனநாயக விரோத செயல் என்பதை சொல்லியிருக்கிறோம். சட்டமன்றத்திலே எங்களுடைய செயல் தலைவர் தளபதி அவர்கள் ஆரம்பம் முதலே தமிழகத்திலே குட்கா போன்ற தடை செய்யப்பட்ட பொருட்கள் புகையிலை பொருட்கள் விற்கப்பட்டு வருகிறது என்பதை சுட்டிக்காட்டி ஒரு முறைக்கு 2 முறை அல்ல 3 முறை இதன் மூலமாக நாங்கள் வெளிநடப்பு கூட செய்திருக்கிறோம். எனவே தடை செய்யப்பட்ட பொருட்கள் அரசினுடைய கவனத்துக்கு ஆரம்ப கட்டத்திலேயே கொண்டு வரப்பட்டது என்பதை நாங்கள் இங்கே தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து எந்த விதமான நடவடிக்கையையும் ஆளுகிற அதிமுக ஆட்சி பினாமி ஆட்சி மைனாரிட்டி ஆட்சி எடுக்காத காரணத்தால் அன்றைக்கு சிவப்பு கவர்னர் ஈர்ப்பு தீர்மானமும் கொண்டு வந்து அதிலேயும் எங்களுடைய செயல் தலைவர் தளபதி அவர்கள் சட்டமன்றத்திலேயே இன்றைக்கு தமிழகத்திலே குட்கா போன்ற பொருட்கள் எல்லாம் தங்கு தடை இல்லாமல் கிடைக்கின்றன என்பதை எடுத்து சொல்லியிருக்கிறார். அத்தோடு இல்லாமல் ஆளுநரிடத்திலே இது குறித்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது தலைமைச் செயலாளருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. தலைமைச் செயலாளருடைய அறிக்கையின் பெயரிலே முதல் தகவல் அறிக்கை இன்றைக்கு எஃப்ஐஆர் பதியப்பட்டிருக்கிறது. எனவே இது போன்ற பல தவறுகளை சுட்டிக்காட்டி அதிலே எல்லாம் அலட்சியம் காட்டுகிற ஆட்சியாக இன்றைய அதிமுக ஆட்சி இருக்கிற காரணத்தாலே தான் இன்றைக்கு அது எவ்வளவு எளிதாக கிடைக்கிறது என்பதை தங்களுடைய ஜனநாயக கடமையை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு செயல் தலைவர் தளபதி அவர்கள் சட்டமன்றத்தில் அன்றைக்கு குட்கா போன்ற தடை செய்யப்பட்ட பொருட்கள் இன்றைக்கு விற்பனை செய்யப்படுகின்றன என்பதை அன்றைக்கு சுட்டி காண்பித்தாரே தவிர வேறு எந்த விதமான ஜனநாயக விரோத செயலையும் நாங்கள் செய்யவில்லை. எனவே அதனாலே இந்த திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் எந்த தவறும் செய்யவில்லை. எங்களுடைய ஜனநாயக கடமையைத்தான் நாங்கள் செய்திருக்கிறோம் என்பதை உரிமைக்குழுவிலே சொல்லியிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மீது நடவடிக்கை என்று சொன்னால் அது ஜனநாயகத்தை கேலி செய்வது போன்ற ஒன்றாகும். எதிர்க்கட்சி தலைவர் தன்னுடைய பணியை செய்ய விடாமல் தடுக்கின்ற முறையாகும். எனவே இது இந்திய அரசியலிற்கே ஒரு முன்னுதாரணமாக ஆகிவிடும். ஜனநாயக படுகொலையாக மாறிவிடும். எனவே நிச்சயமாக இதிலே எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது. ஜனநாயக கடமைதான் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் சுட்டி காண்பித்திருக்கின்றோம். அந்த வகையிலே தான் பிரிவு 223 கீழ் இது எந்த விதமான நடவடிக்கைக்கும் உரியதல்ல. மீண்டும் அது சட்டமன்றத்துக்கு தான் அனுப்ப வேண்டும். அல்ல என்று சொன்னால் நீதிமன்றத்திலே நாங்கள் சந்திக்க தயாராக இருப்போம் என்பதைத்தான் சொல்லியிருக்கிறோமே தவிர நிச்சயமாக சொல்கிறோம் இது எந்த விதமான அவை உரிமை மீறல் எதுவுமே இதில் நடைபெறவில்லை. சட்டப்பேரவை நடவடிக்கை குறிப்புகளை பார்த்தாலே தெரியும். அன்றைக்கு காண்பித்த பொழுது சட்டப்பேரவைத் தலைவர் உட்காரத்தான் சொன்னாரே தவிர நடவடிக்கை எடுப்பேன் என்று சொல்லவில்லை. முதலிலே அப்படி சொன்னவர் முதலமைச்சர் அவர்கள் பேசிய பிறகு நடவடிக்கை எடுக்கப் போகிறேன் என்று சொன்னால் அது நிச்சயமாக ஒரு பிரிவு 223 வருவது என்பதை நாங்கள் சுட்டி காண்பித்திருக்கிறோம். அந்த வகையிலே திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக ஜனநாயக கடமையாற்றும். மக்களை காப்பாற்றுவதற்காக எந்த தியாகத்துக்கும் எங்களுடைய செயல் தலைவர் தளபதி அவர்கள் என்றைக்குமே தயாராக இருக்கிறார். இதை பற்றி நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மதிவாணன் அவர்கள் ஏற்கனவே ஒரு சட்டமன்றத்திலேயே 24-3 தன்னுடைய பேச்சிலே குறிப்பிட்டிருக்கிறார். அன்றைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் எந்த பதிலும் சொல்லவில்லை. அதையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். எனவே தொடர்ந்து வலியுறுத்தி வந்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காததால் அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்காக இந்த செயலில் ஈடுபட நேர்ந்ததே தவிர அதனை தொடர்ந்து பார்த்தீர்களேயானால் பல வழக்குகள் போடப்பட்டிருக்கின்றன. பல இடங்களிலே இன்றைக்கு குட்கா போன்ற பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு ஏழை எளிய மனுக்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன என்று சொன்னால் இதற்கெல்லாம் காரணம் நம்முடைய அடிப்படை எங்களுடைய செயல் தலைவர் தளபதி அவர்கள் எடுத்த நடவடிக்கை. அதனால்தான் இன்றைக்கு ஏழைகளை காப்பாற்றுகின்ற ஒரு வித்தகராக தெய்வமாக இன்றைக்கு தமிழக மக்கள் எங்களுடைய
தலைவரை இன்றைக்கு செயல் தலைவரை பார்க்கிறார்கள். 10 பேர் குண்டாசில் போடப்பட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் எங்களுடைய நடவடிக்கைக்கு பிறகு நடந்தது என்பதை நீங்க அவங்க நோட்டீஸ் அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க. அது ஏறக்குறைய எவ்வளவு பேர்னு அவங்க அனுப்புலதான் தெரியும். அவங்க அவங்கள கேட்டுக்கோங்க, எத்தனை பேர் குறிப்பிடுறீங்க? ஏன்னா அது வந்து எங்கள்கிட்ட வந்து எந்த லிஸ்ட்டும் இது பண்ணல, அதனால அவங்க தான் அது சம்பந்தமா சொல்லுவாங்க.